வணக்கம் நண்பர்களே, நம்ம இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க போகிறது இதோ இந்த வளர்ப்பு மீன் சாப்பிடக்கூடிய உணவு தான். அதாவது இது வந்து ஃபுட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. மீனுக்கு வந்து நீங்கள் வளர்ப்பு மீன் வளர்த்தீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். இது வந்து பெரிய பாக்கெட்டு, இது வந்து ஒரு அரை கிலோ ஒரு 300 ரூபா வந்துச்சு வாங்கினோம். இது வந்து சின்ன சின்ன பாக்கெட்லேயும் இருக்குது, அது வந்து 30 ரூபா 50 ரூபா இந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருக்குது. அது வந்து வாங்கினீங்க அப்படின்னா ஒரு 2 மாதம் வரும், இது வந்து ஒரு 2 வருஷத்துக்கு வரும். அதை தான் போட்டிருக்காங்க. இதோட வாரண்டியும் அதாவது எக்ஸ்பைர் ஆகுறது இல்லையா, அது வந்து 24 மந்த் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது 2 வருஷம் வந்து இது வந்து இருக்கும். அதுக்கு மேலே மீனும் சாப்பிட முடியாது, நம்மளும் சாப்பிட முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. தூக்கி குப்பையில் தான் போடணும். 2 வருஷமாக ஒரு 500 கிராம் அதாவது அரை கிலோ வந்து 2 வருஷத்துக்கு போதுமானது தாங்க. சின்னதை நீங்கள் வச்சுருந்தீங்கனாலும் சொல்லுங்கள். ஆனால் நம்ம வந்து பெருசு வாங்கிக்கிறது தான் ரொம்ப வந்து நல்ல விஷயம். அடிக்கடி வந்து கடைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. முன்னாடியே சொன்ன மாதிரி இதோட விலை வந்து 300 ரூபா விலை போட்டுருக்காங்க. ஃபிஷ் ஸ்பெஷல் ஃபுட்டு அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. கீழேயும் வந்து மீனோட படங்களும் போட்டிருக்காங்க. நீங்கள் வளர்க்குற மீன் வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபிஷ் வச்சுருப்பீங்க. முக்கியமாக கோல்டு ஃபிஷ்ஷு எல்லாருக்கிட்டேயுமே இருக்கும். அதே மாதிரி இங்கே வந்து எழுதியிருக்காங்க இதெல்லாம் வந்து என்ன நம்ம சொல்லுவோம், அதாவது இந்த உணவில் என்னென்ன சேர்த்துருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. எத்தனை சதவீதம் சேர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு புரதம் அப்படின்னு இருக்குது, இங்கிலீஷில் இருக்குது, நான் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து புரதம், அது வந்து 32% வந்து இருக்குது, அதாவது 32% வந்து புரதம் வந்து சேர்த்துருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ரெண்டாவதாக வந்து பார்த்தீங்கன்னா கொழுப்பு, கொழுப்பு வந்து 4% வந்து சேர்த்துருக்காங்க இந்த ஃபுட்டில். அடுத்தபடியாக நார் அப்படின்னு சொல்லக்கூடியது, நார் சத்து வந்து 5% சேர்த்துருக்காங்க. கொழுப்பு வந்து கம்மியாக இருக்கிறதே நல்ல விஷயந்தான். அதே மாதிரி கடைசியாக வந்து ஈரம், இதோட ஈரப்பதம் வந்து 10% அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. அதே மாதிரி இதில் வந்து 500 கிராம் அதாவது 1/2 கிலோ அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. வேறு ஒன்றும் இல்லை. சைனீஸில் இருக்குது, இங்கிலீஷ்லேயும் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி இதோட மீனோட ஃபுட் இருக்கு இல்லையா, அதோட பின்பக்கம் இது, பின்பக்கத்தில் இது வந்து ஃபாஸ்ட் க்ரோத் அப்படின்ருக்கு, அதாவது வந்து சீக்கிரமாக வளரக்கூடியது அப்படின்ருக்கு. அதே மாதிரி இங்கேயும் ஹை கலர் அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க, அதாவது இதோட கலர் வந்து நீங்களே இங்கே வந்து பார்த்துருப்பீங்க, ரொம்ப திக்கான ஒரு கலரில் இருக்குது, ஹை கலர் அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. அதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து மீனோட பொருள் அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த பக்கம் ஃபுல்லாகவே சைனீஸில் இருக்குது, நம்மளுக்கு வந்து இது வந்து என்னன்னு தெரியாது. இந்த பக்கம் ஆனால் இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க, நம்ம வந்து இதை டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கேயும் வந்து மேனுஃபேக்சரிங் இதெல்லாம் போட்டிருக்காங்க, சென்னை அப்படின்னு ஒன்று போட்டிருக்காங்க, பரவாயில்ல. இதில் வந்து எதாவது புகார் தெரிஞ்சாலும் நீங்கள் வந்து புகார் அளிக்கலாம், அதுக்கு நம்பர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இமெயில் அனுப்புறனாலும் ரிப்ளை பண்ணுவாங்க, என்ன வந்து உங்களுக்கு ஃபால்ட்டு ரிப்பேர் ஏதாவது இந்தியில் வந்து எதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு இதுக்கு மெயில் அனுப்பலாம், அவங்க வந்து ரிப்ளை பண்ணுவாங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு இதில் வந்து பார்த்துருவோம். இது வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபீச்சர் வந்து போடுறாங்க, இதோட அம்சங்கள் அதான் வந்து இங்கிலீஷில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து வளர்க்கக்கூடிய அனைத்து மீன்களும் வந்து சாப்பிடலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம வந்து ஏரி மீனை வந்து வளர்க்கலாமா அப்படின்னு வந்து கேட்பீங்க, ஏரி குளத்தில் வந்து நாங்கள் மீன் பிடிச்சிருக்கோம் அதை வந்து வளர்க்கலாமா, இது அதுக்கு வந்து இதை வந்து கொடுக்கலாமா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அதுக்கும் இது வந்து உகந்தது. ஆனால் வந்து அந்த மீன் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நாள் எடுக்கும், அது தெரியாமல் நிறைய பேர் வந்துட்டு பொறி போடுவாங்க, அப்புறம் எல்லாம் சாப்பாடு போடுவாங்க, அதையும் வந்து ஒழுங்காக சாப்பிடாது. அதாவது ஏரி மீன் சொல்கிறேன், ஏரி மீனுக்கு இதை நீங்கள் போடலாம், ஆனால் வந்துட்டு அது சாப்பிட்றதுக்கு டைம் ஆகும். ஆனால் சாப்பிட்டுச்சுன்னா நீங்கள் எப்போ போடுவீங்கன்னு காத்துக்கிட்டே இருக்கும், அந்த மாதிரி வந்து பிடிச்சிரும். இதை திறந்தாலே ஒரு கரோடு வாசனை, அந்த மாதிரி ஒரு வாசனை வந்து வருங்க. ரெண்டாவதாக என்ன பார்த்துருக்காங்க பாருங்கள், ரெண்டாவதாக மீனோட பொருட்கள் அப்படின்னு வந்து போட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து இந்த ஃபுட் வந்து நம்ம வந்து மீனுக்கு இவ்வளோ எடுத்து தண்ணியில் போடணும் இல்லையா, தண்ணியில் போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் வரையும் தான் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து கரைஞ்சி தண்ணியோட தண்ணியாக வந்து மாறிடும். இங்கேயே சொல்லியிருக்காங்க ஹை கலர் அப்படின்னு, இந்த ஃபுட்டு நம்ம போட்டதுக்கப்புறம் 5 நிமிஷத்தில் மீன் வந்து சாப்பிட்டுருச்சுன்னா பரவாயில்ல, அதை தாண்டி 5 நிமிஷத்துக்கு மேலே ஃபுட்டு இருந்துச்சு அப்படின்னா தண்ணியோட தண்ணியாக கலந்துரும். நிறைய பேர் கேட்பீங்க தண்ணி வந்து சீக்கிரமாக கலர் ஆகிடுச்சி என்ன பண்ணுறது அப்படின்னு, அதுக்கு நீங்கள் ஃபுட்டு கம்மி பண்ணி போடணும், இல்லைனா 5 நிமிஷத்துக்குள்ளே சாப்பிட்ற மாதிரி மீன் வந்து இருக்கணும், அந்த மாதிரி வந்து பார்த்துக்கோங்க.
கடைசியாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்னென்ன மூலப்பொருட்கள் வந்து சேர்த்துருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதையும் வந்து நம்ம ஒன்று ஒன்றா சொல்லுவோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கோதுமை மாவு அது வந்து கொஞ்சமாக சேர்த்துருக்காங்க. அதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க என்னென்ன சேர்த்துருக்காங்க அப்படின்ட்டு. எல்லாமே இங்கிலீஷ் தான், நான் வந்து தமிழில் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு எத்தனை கோதுமை மாவு சொல்லியிருக்காங்க இந்த ஃபுட்டில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது சோயா மாவு, அடுத்தது சோளம், அடுத்தபடியே பார்த்தீங்கன்னா கனிமம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி பால் அதாவது மில்க் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஈஸ்ட்டு இதெல்லாம் எக்ஸட்ரா எக்ஸட்ரா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து இந்த ஃபுட்டில் வந்து கலந்துருக்காங்க, அப்போ தான் வந்து மீன் வந்து விரும்பி சாப்பிடும் அப்படிங்கிறதுனால. ஏரி மீனுக்கும் நீங்கள் கொடுக்கலாம், ஆனால் வந்து தொட்டியை வந்து நாசம் பண்ணிவிடும். ஆனால் இது வந்து சாப்பிட ஆரம்பிச்சிச்சுன்னா எப்போ நீங்கள் போடுவேன் அப்படின்னு காத்துக்கிட்டே இருக்கும், நிறையா சாப்பிடும் ஏரி மீன். ஆனால் இந்த மாதிரி வளர்க்குற மீன் வந்து கொஞ்சமாக தான் சாப்பிடும். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஒரு நாளைக்கு இவ்வளோக்கு எடுத்து ஒரு போடுங்க, இல்லைனா ஒரு வாட்டர் கேன் மூடியில் ஒரு ஒரு கப்பு ஃபுல்லாக போடுங்க. வாட்டர் கேன் மூடியில் ஒரு கப்பு ஃபுல்லாக போடுங்க. அது வந்து ஒரு நாளைக்கு ஒரு வேளை மட்டும் போடுங்க. தண்ணி உங்களுக்கு கலரும் வந்து அவ்வளோவா வந்து எதுவும் ஆகாது, சீக்கிரமாக வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகாது. அதுதான் வந்து நல்ல விஷயம். அடிக்கடி நம்ம வந்து டேங்கை வந்து க்ளீன் பண்ண தேவையில்ல. டேங்க் க்ளீன் பண்ணுறது மற்றும் அந்த டேங்கோட மோட்ரு க்ளீன் பண்ணுறது எல்லாமே வந்து நம்மளோட யூடியூப் சேனலில் சீக்கிரமாகவே வரும். நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இவங்க மேலேயே இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காங்க, என்னான்னு இப்போ சொல்கிறேன் கடைசியாக. அதாவது இங்கே இவ்வளோ பெருசு இருந்துச்சு, இந்த ஒரு லைன் வந்து வருது, அது உங்களுக்கு தெரியாது. ஒரு லைன் வந்து வருது, அதில் அந்த லைனில் கத்திரிக்கோலை வச்சு கட் பண்ணுங்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நாங்கள் அப்படி இல்லாமல் எதாவது ஏற்றி தந்தியமாக கட் பண்ணி வச்சுருக்கோம். ஆனால் இங்கே வந்து ஒரு சீல் இருக்குது, வந்து காற்று போகாமல் அதாவது கீழே கொட்டினாலும் வெளில வராமல் ஒரு சீல் மாதிரி வச்சு கொடுத்துருக்காங்க. அதுதான் நல்ல விஷயம், காற்று போனாலும் ஒரு நமுத்து போன மாதிரி ஆகிடும். இது யாரோ தெரியாமல் எடுத்துட்டாலும் கீழே கொட்டிட்டா நம்மளால அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து பொறுக்க முடியாது, ஏன்னா ஒரு கடுகு அளவுக்கு தான் இருக்கும் ஃபுட்டு. இப்போ நம்ம இதை வந்துட்டு ஓப்பன் பண்ணி உள்ளே எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வெளியில் தான் காமிச்சேன், இப்போ வந்து உள்ளே பார்ப்போம். இப்போ வந்து பாருங்கள், நம்ம வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. உள்ளே பாருங்கள், கடுகு அளவுக்கு சின்ன 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 சின்னதாக இருக்கும். இது வந்து எடுத்தும் பார்த்துருவோம். நாங்கள் வந்து இந்த மாதிரி பாருங்கள் ஒரு மூடி கூட போட்டு வச்சுருக்கோம். இந்த மூடியால் அதாவது பைப்பு மூடுவோம் இல்லையா, தண்ணி வர பைப்பு மூடுவோம் இல்லையா, அந்த மூடியால் ஒரு கப்பு தான் ஒரு நாளைக்கு போடுவோம். அதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் இது ஒரு நாளைக்கு இது ஒரு ஃபுட்டு ஃபுல்லாகவே போட்டால் கூட, இந்த பாக்கெட்டு ஃபுல்லாகவே போட்டால் கூட மீன் வந்து சாப்பிட்ருங்க, அப்படி வந்து போடாதீங்க. பாருங்கள் சின்ன சின்ன சின்னதாக இருக்கும், கலர் கலராகவும் இருக்கும். கலர் வந்து ஹை கலருக்கு சொல்லியிருக்காங்க, அதனால் வந்து நீங்கள் கம்மியாக போடுறது தான் நல்லது. பாருங்கள் எப்பவுமே இதோட வச்சுக்கோங்க ஒரு மூடியை. இது கூட கொஞ்சம் பெருசு தான், நான் ஏன்னா கொஞ்சம் பெரிய மீன் இருக்கிறதுனால பெருசாக வச்சுருக்கோம். சின்ன கோல்டு பீஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு ஒரு வாட்டர் கேன் மூடி அளவே போதுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ தொகுப்பு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்கள், மற்றும் நம்மளோட யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றும் பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ வந்து உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி. வேறு ஒரு தொகுப்பில் வேறு ஒரு பொருளோடு வந்து சந்திக்கிறேன். நன்றி.